சென்னை அருகே வானில் பறக்கும் மர்மப்பொருள் காணப்பட்டதை தொடர்ந்து வேற்றுக்கிரக வாசிகள் வந்தார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக அலசும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. விண்வெளி அறிவியலில் அதிகம் பேசப்படும் ஏலியன்ஸ் எனப்படும் வேற்றுக்கிரக வாசிகள் உள்ளனரா இல்லையா என்ற கேள்வி விடையில்லாமல் தொடர்கிறது. வானில் பறக்கும் தட்டுகள் காணப்படும் நேரங்களிலெல்லாம் அது வேற்றுக்கிரகவாசிகள் பயணிக்கும் தட்டுகள் என பேச்சும் நிலவுகிறது. வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து ஆராய்ச்சியில் மூழ்கியிருக்கும் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனே வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதாக விளக்கும் எந்த தெளிவான அறிகுறிகளும் இல்லை என்றாலும் அந்த கூற்றை முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது என ட்விஸ்ட் வைக்கிறது. இது தொடர்பான ஆய்வு ஒருபுறம் தொடர, சென்னையில் பறக்கும் தட்டு போல் மர்ம பொருட்கள் படம் பிடிக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்திலும் வேற்றுக்கிரகவாசிகள் என்ற பேச்சை எழுப்பியிருக்கிறது. சென்னை முட்டுக்காடு கடற்கரையில் 25ஆம் தேதி மாலை முன்னாள் டிஜிபி பிரதீப் பிலிப் வானில் மர்மமான பொருட்கள் காணப்பட்டதை தொடர்ந்து திகைத்திருக்கிறார். உடனடியாக அதனை தனது ஐபோனில் படம் பிடித்துள்ளார். வீடியோவை ஜூம் செய்து பார்க்கையில் ஒளிரும் தன்மை கொண்ட 4 மர்ம பொருட்கள் ஒரே திசையை நோக்கி சென்றது பதிவாகியிருந்தது. 25 வினாடிகள் மட்டும் வானில் மர்ம பொருள் தென்பட்டதாக கூறிய பிரதீப் பிலிப் உடனடியாக அமெரிக்காவில் இருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அனுப்பி அது குறித்த ஆய்வை மேற்கொள்ளவும் கேட்டுள்ளார். அவரிடமே நேரடியாக சென்று பேசிய போது தான் வானில் கண்டது அறிவியலுக்கு மிஞ்சியதாக உள்ளது என்றார். ரொம்ப தூரமா ரொம்ப ஹைட்டு அண்டு கடல் மேலே இருந்தது. அண்ட் அது மேலே இது ஒரு ரீகன்ஃபர்மேஷன்னா, அது வந்து 3 PM கிளாக்கு டைரெக்ஷனா, 6 PM டைரெக்ஷனில் திடீர்னு ஒரு 10 மினிட் பிறகு தான் பார்த்தேன். அந்த நேரத்தில் கூட ஒரு 10-15 செகண்டு இந்த லைட் ஃப்ளாஷ் ஆச்சு. கண்ணில் அந்த லைட் மட்டும்தான் தெரியுது, ஆனால் அந்த லைட் வந்து நம்ம கேமராவில் பிடிக்க முடியாது. ஸோ அதுலேருந்து அர்த்தம் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி சோர்ஸு, நம்ம டெக்னாலஜியோட ரொம்ப அட்வான்ஸ்டு. இது வந்து ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அவங்க மூமெண்ட்டு வந்து ஃபாசல் ஃபியூவல் வச்சு இல்லை, அதில் வந்து ஸ்மோக் இல்லை, பொல்யூஷன் இல்லை. ஸோ இது ஃபியூச்சர் உலகத்து மனிதன் ஃபியூச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அமெரிக்காவில் ஏற்கனவே வானில் பறக்கும் மர்ம பொருட்கள் தொடர்பான ஆய்வுகள் தொடரும் சூழலில் இந்தியாவிலும் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார். உலகில் முதன் முதலாக பறக்கும் தட்டை பார்த்தவர் அமெரிக்காவை சேர்ந்த விமானி கென்னெத் ஆர்னால்ட். அதன் தொடர்ச்சியாக பல நாடுகளில் பறக்கும் தட்டுகள் தென்பட்டதாக செய்திகள் வெளியாகியது. இந்தியாவில் கூட 1951 தொடங்கி 2021 வரையில் 10க்கும் மேற்பட்ட முறை பறக்கும் தட்டுகள் பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது சென்னை அருகே பறக்கும் மர்ம பொருட்கள் காணப்பட்டதும் வழக்கமான வேற்றுக்கிரகவாசிகள் வந்தார்களா என்ற கேள்வியுடன் அது குறித்த பேச்சு தொடர்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.